Hello viewers, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரிட்டிஷ் நான் ஃபிக்ஷனில் இருக்கிற ஆஃப் குட்னஸ் குட்னஸ் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிற ஒர்க்கு தான். இதை யார் எழுதியிருக்காங்கன்னா ஃபேமஸ் எஸ்ஸேயிஸ்டான ஃப்ரான்சிஸ் பேக்கன் தான் எழுதியிருக்காங்க. ஆஃப் குட்னஸ் குட்னஸ் ஆஃப் நேச்சர் ரிட்டன் பை ஃப்ரான்சிஸ் பேக்கன் அபவுட் ஆத்தர் ஃப்ரான்சிஸ் பேக்கன். இவங்க ஒரு ஃபேமஸான ஃபார்மர் லார்ட் ஹை சான்சலர் ஆஃப் கிரேட் பிரிட்டன் அண்ட் இவங்க ஒரு ஃபேமஸான எஸ்ஸேயிஸ்ட்டும் கூட. ஃப்ரான்சிஸ் பேக்கன் எங்கே போனானாங்க அப்படின்னா January 2, 1561 லண்டனில் தான் போனானாங்க. இவங்களோட ஃபேமிலி ரொம்பவே ரிச்சான வெல்த்தி ஃபேமிலி. இவங்களோட ஃபேமிலிக்கு இவங்க தான் லாஸ்ட் யங்கஸ்ட் சன். பேக்கன்ஸோட ஃபாதர் யார்னா சார் நிக்கோலஸ் பேக்கன். இவங்க கவர்மெண்ட் பொசிஷனில் இருக்கிற ஒரு லார்ட் கீப்பர் ஆஃப் த கிரேட் சீல். பேக்கனோட லைஃப் டைமில் வாழ்ந்த ரைட்டர்ஸ் யார் அப்படின்னா கலீலியோ கலீலி அண்ட் வில்லியம் ஷேக்ஸ்பியர். இவங்க ரெண்டு பேருமே 1564 தான் பானாகியிருக்காங்க. நெக்ஸ்ட் யார்னா கெப்லர். இவங்க 1571 பானாகியிருக்காங்க. இவங்க எல்லாருமே பேக்கன் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு ரைட்டர்ஸ். ஆனிக்ஸோட ஃபாதர் அண்ட் ஹென்ரி த 8th சன் கிங் எட்வர்ட் த 6th ஆஃப் இங்கிலாந்துக்கு இவங்க டீச் பண்ணியிருக்காங்க. பேக்கன் வந்து டீச்சராக இருந்திருக்காங்க. ஃபைனலி பேக்கன் எங்கே டைடானாங்க அப்படின்னா அவங்களோட 65th வயசில் April 9, 1626 பெனோமினியா இன் ஹைகேட் அப்படிங்கிற பிளேஸில் நியர் லண்டனில் தான் இறந்து போயிருக்காங்க. இவங்களை எங்கே பரிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ்டி மைக்கேல் சர்ச்சில் தான் இவங்களை வந்து பரிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரான்சிஸ் பேக்கனோட நோட்டபிள் ஒர்க்ஸ் என்ன அப்படின்னா த நியூ அட்லாண்டிஸ் எஸ்ஸேஸ் த விஸ்டம் ஆஃப் த ஆன்சியன்ஸ் மேஸ்குலின் பர்த் ஆஃப் டைம் நோவம் ஆர்கனம் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் ஹியூஜ் ஆஃப் செயின்ட் விக்டர் பிளாக் ட்ரிப்டிக்ஸ். இதெல்லாம் தான் இவங்களோட ஃபேமஸான ஒர்க். சம்மரி பார்க்கலாம். ஆஃப் குட்னஸ் அண்ட் குட்னஸ் ஆஃப் நேச்சரை யார் எழுதுனாங்கன்னா எஸ்ஸேயிஸ்டான ஃப்ரான்சிஸ் பேக்கன் தான் எழுதியிருக்காங்க. இது அவரோட லைஃப்பில் ஒன் ஆஃப் த மேஜர் எஸ்ஸேஸ் ஆஃப் த டைம். அண்டு இவர் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா பியானியர் ஆஃப் த எஸ்ஸேயிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த எஸ்ஏ ஒரிஜினலாக லட்டின் லாங்குவேஜில் தான் எழுதப்பட்டிருக்கு. அதை டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. அண்டு இது எதில் பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா ஒன் ஆஃப் த வால்யூம்ஸ் ஆஃப் ஃப்ரான்சிஸ் பேக்கன் கால் எஸ்ஏஸ் ஆர் கவுன்சில்ஸ் சிவில் அண்ட் மோரல் இன் 1625 தான் பப்ளிஷ் ஆகியிருக்கு. ஆஃப் குட்னஸ் அண்ட் குட்னஸ் ஆஃப் நேச்சர் இந்த எஸ்ஏயில் ஆத்தர் எதை பற்றி சொல்லியிருந்திருக்காங்கன்னா இன்னர் பியூட்டியை பற்றி சொல்ல வந்திருக்காங்க. இன்னர் குட்னஸ் இருக்குது இல்லையா, ஹியூமனுக்கு வந்து இயற்கையாகவே ஒரு நல்ல குணங்கள் இருக்கும், அதை பற்றி தான் ஆத்தர் வந்து இதை சொல்ல வந்திருக்காங்க. எஸ்ஏயோட ஸ்டார்டிங்கில் மனித உள் இதயம் வந்து ரொம்பவே மனிதநேயம் கொண்டு இருக்கும், அதோட முக்கியத்துவத்தையும் அதோட பகுத்தறியும் பற்றி சொல்கிற மாதிரி தான் இந்த எஸ்ஏ வந்து இருக்கும். மனிதநேயம் அப்படிங்கிறது எல்லா மனிதர்கள்கிட்டையுமே இருக்குது, அது வந்து தெய்வத்துக்கு ஒப்பானது, தெய்வத்தன்மை போன்றது அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ஒரு குறும்புத்தனமாகவோ இல்லை அடுத்தவங்களோட விளையாடுறது அந்த மாதிரி அவங்களுக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரியோ இருக்கக்கூடாது, அவங்களுக்கு நன்மை அளிக்கிற மாதிரி தான் அந்த நல்ல குணங்கள் வந்து இருக்கணும், மனித நேயமும் இருக்கணும். அதே மாதிரி நல்ல குணங்கள் அதிகமாக இருக்கிறது வந்து அது ஒன்றும் கெட்ட விஷயம் கிடையாது, அது நல்லது தான். மனிதாபிமானம் அதிகமாக இருக்கலாம், அதுவுமே நல்லது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா மனிதர்கள்கிட்ட பொதுவாகவே ஒரு நல்ல குணங்கள் இருக்குது, அந்த நல்ல குணங்களை மற்றவர்களுக்கு உதவுறது மூலமாக நம்ம காட்டணும், அடுத்தவங்களுக்கு வந்து தீங்கு விளைக்காமல் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து உதவி பண்ணணும். நம்ம வந்து மிருகங்கள்கிட்ட நடந்துக்கிற மாதிரி மனுஷங்கக்கிட்ட வந்து நம்ம நடந்துக்கக்கூடாது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக யாரை சொல்கிறாங்க அப்படின்னா துருக்கீஸை வந்து சொல்கிறாங்க, துருக்கியர்களை வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்பவே மிருகத்தன்மை கொண்டவங்களாம், அவங்க மிருகத்தனமான மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க மனுஷங்களை வந்து மனுஷங்களாக நடத்த மாட்டாங்க, மிருகம் போல தான் நடத்துவாங்க. பட் ஆனால் அவங்க மனிதர்கள்கிட்ட காட்டாத பாசத்தை விலங்குகள்கிட்டையும் பறவைகள்கிட்டையுமே ரொம்ப அதிகமாகவே காட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல வழியில் நடக்கிற சில தவறுகள் பற்றி தான் இதில் பார்க்கணும். என்ன அப்படின்னா இத்தாலியன் பீப்புள்ஸ் வந்து ரொம்பவே குட் பர்சனாக இருக்காங்க, ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இதில் தனித்துவமாக மட்டும் இல்லை, அவங்க எல்லா விஷயத்துலேயுமே நல்லவங்களாக மட்டும்தான் கருதப்படுறாங்க. இத்தாலியன் டாக்டரான நிக்கோலஸ் மிச்சுவலி இவங்க யார் அப்படின்னா இவங்க ரொம்பவே ஒரு தைரியமான பர்சன். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதை பற்றி சொல்கிறாங்கன்னா கிறிஸ்டியானிட்டி வந்து ஒரு மதத்தின் பெயரில் மனிதர்களை வந்து பலியிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ரொம்பவே தைரியமாகவும் போல்டாகவும் பேசியிருக்காங்க, அந்த மதத்துக்கு எதிராக பேசியிருக்காங்க. ஸோ குட்னஸ் அப்படிங்கிறது வந்து தைரியமாக பேசுகிறதுலையும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிக்கோலஸ் மிச்சுவலி அகெயின்ஸ்டாக கிறிஸ்டின்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக பேசினதுனால அவர் வந்து நிறைய தீய பழக்க வழக்கங்களை வந்து சில மனிதர்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும், மனிதர்களுக்குள்ளே தைரியமும் இருக்கணும் அண்டு
நல்ல குணங்களும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஊழலை தவிப்பதற்கு வந்து ஒருத்தருக்கு நன்மை பற்றின பிழைகள் இருக்கு இல்லையா, அதை பற்றின அறிவதற்கான அறிவு வந்து இருக்கணும். நிக்கோலஸ் மாதிரி போல்டாக பேசுகிற ஒரு மைண்டு வந்து அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனிதர்கள் வந்து நல்லது செய்கிறது ரொம்பவே நல்ல விஷயம், ஆனால் அதை வந்து நடத்தில மட்டும் இருக்கக்கூடாது, அது வந்து பேச்சில் மட்டும் இருக்கக்கூடாது, செயல்லையும் இருக்கணும். நம்ம செய்கிற விதத்துலேயும் அவங்களுக்கு வந்து நன்மை வந்து இருக்கணும். அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, எல்லாத்தையும் வாரி இறைச்சி நமக்கு இல்லாமல் கொடுக்கக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்கிறத சிறிதளவு அவங்கக்கிட்ட வந்து நம்ம பகிர்ந்துக்கணும். கஷ்டப்படுறவங்கக்கிட்ட நம்ம கொஞ்சமாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படி நம்ம எதுவுமே பண்ணாமல் நம்ம பேச்சில் மட்டுமே அதை சொல்லக்கூடாது, ஏன்னா அது வந்து ரொம்பவே அந்த நல்ல குணத்தையே மட்டுப்படுத்துகிற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, அந்த நல்ல குணங்கள் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பொருளையுமே கண்டிப்பாக மொத்தமாக எடுத்து கொடுக்கக்கூடாது. தனக்கு போகிறதும் தானமும் தர்மம், அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட இருக்கிறதுல நம்ம கொஞ்சம் கொடுத்து உதவணும். மக்கள் வறுமையில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்து உதவணும். ஸோ இப்படி நம்ம அந்த நல்ல குணங்கள் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். அப்படி நம்ம எதுவுமே கொடுக்காமல் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம வறுமையில் வாட விட்டு நம்ம வேடிக்கை பார்த்தோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட எவ்வளோ தான் இருந்தாலுமே நம்ம கொடுக்காமல் நம்ம அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்க ரொம்ப வறுமையில் இருக்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கிற அந்த உணவு நீருடை அப்புறம் ஆடைகள் இது எல்லாமே நம்மக்கிட்ட இருந்து பறி போயிடும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்ல வந்திருக்காங்க. சில ஆண்கள் வந்து அவங்களோட உள்ளார்ந்த குணத்திலேயே ரொம்ப தீங்கு விளைவிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, அதே மாதிரி சில பேர் வந்து நன்மை விளைவிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ரொம்ப கம்மியான ஒரு தீங்கு கொஞ்சம் கோவப்படுவாங்களே அவங்க எப்படின்னா, மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப தீங்கு விளைவிப்பாங்களாம், அதே மாதிரி அவங்கள வந்து மோசமான நிலைக்கு ஆளாக்குவாங்களாம். அதே மாதிரி அதிக வீரியம் கொண்ட ஆண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட பிரச்சனையை இன்னும் அதிகமாக்கி அவங்கள வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு தள்ளிடுவாங்களாம். இவங்களெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரச்சனைக்குரிய ஆண்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆண்கள் வந்து ரொம்ப நல்லவங்களாலாம் இருக்க முடியாது, ஏன்னா இவங்க வந்து ஆண்களையே வெறுக்கிறவங்களாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆண்கள் வந்து தங்களுக்கும் எந்த ஒரு நன்மையும் செஞ்சுக்க முடியாது, அதே மாதிரி பிறருக்கும் ஒரு நன்மையும் செய்ய முடியாது அவங்களால. இந்த மாதிரியான சரிவுகள் வந்து மனிதனோட இயல்புகளில் வந்து ரொம்பவே இயல்பான ஒரு செயல் தான், அவங்களோட குணங்களில் ரொம்பவே இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு செயல் தான். தவறுகள் எல்லாமே மனிதர்கள் எல்லாருக்கிட்டேயுமே இருக்கிற ஒரு பிழை தான். அதே மாதிரி அது வந்து ஒரு மரத்தோட நிழல் மாதிரியும், ஒரு கப்பலை வந்து நம்ம கடலுக்குள்ளே தள்ளுவோம் இல்லையா, அதே மாதிரி ஆனால் அவங்களால உறுதியான வீடை வந்து அவங்களால கட்ட முடியாது. அந்த மாதிரி உறுதியாக அவங்களால ஸ்டாண்டர்டாக நிற்க முடியாது அவங்களோட மைண்டில். அந்நியர்கள்கிட்ட நல்லவங்களாகவும் அன்பானவங்களாகவும் பகிர்ந்துக்கிறவங்க வந்து அவங்க வந்து இந்த நாட்டோட குடிமகனாக கருதப்படுறாங்க. அவங்க வந்து வேறுபாடு இல்லாமல் அவங்கள ஒரு தீவு மாதிரியும், அதே மாதிரி அவங்கள எல்லாத்தையுமே இணைக்கிற ஒரு பாலமாகவும் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக சேர்ந்த மாதிரி அவங்க வந்து அவங்க பாசத்தை வந்து இணைக்கிறாங்க. அதனால் அவங்க வந்து ரொம்பவே ஒரு நல்ல குணங்களை வந்து அவங்கக்கிட்டேருந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மனிதன் வந்து ஒருத்தங்களுக்கு காயப்படும்போது அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லும்போது அவங்களோட துக்கத்தை வந்து பகிர்ந்து கொள்ளும்போது அவங்க ரொம்பவே உன்னதமான ஒரு மரம் மாதிரி அவங்க வந்து கருதப்படுறாங்க. அதே மாதிரி ஒருத்தங்க செய்கிற தப்பை மன்னிக்கிறவங்க வந்து ரொம்பவே பெரிய விஷயம். அவங்க மன்னிக்கும்போது அந்த குற்றத்தை வந்து நம்ம ஒதுக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம வந்து அதை தாண்டி போயிடலாம், அந்த இதுலேருந்து நம்ம இனிமேல் அந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் இல்லையா. ஸோ இந்த நல்ல குணங்கள் எல்லாமே இருக்கிறதுனால மனிதன் வந்து ரொம்ப உயர்ந்தவனாக தான் தெரிகிறான். இப்படிப்பட்ட குணம் இருக்கிறவங்கள வந்து யாராலையுமே தோற்கடிக்க முடியாது. ஒரு மனிதன் வந்து ஒருத்தங்க செஞ்ச நன்றிக்காக ஒரு உன்னதமான ஒரு உதவியோடு அவங்க செய்கிறதுனால அவங்க உதவி வாங்குறவங்க வந்து ரொம்பவே நன்றி கடனோடு இருந்தாங்க அப்படின்னா, நன்றி உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா இந்த உலகத்திலேயே அவங்கள மாதிரி ஒரு உன்னதமான மனிதர்கள் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களோட அந்த பரிணாமம் வந்து ரொம்பவே அதிகப்படியாக வளர்ந்துட்டே போகும், அவங்கள வந்து யாருமே தோற்கடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான குணங்கள் அவரோட தெய்வீக தன்மையையும் சகோதரர்களுக்காக இருந்த அந்த கிறிஸ்துவ இணக்கத்தையும் வந்து அவங்களுக்கு காட்டுது. அவர் வந்து இந்த மாதிரி குணங்கள் இருந்ததுனால அவங்க அந்த மதத்துக்கு எதிராக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ மனிதர்கள் எல்லாருமே ஒரே மாதிரி நல்ல குணத்தோடு இருக்கலாம், அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு இன்னர் பியூட்டி இருக்குது உள்ள அவங்க மனிதர்கள்கிட்ட. நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது, பட் இது எல்லாமே நேச்சர். இதோட தீம்ஸ் என்ன அப்படின்னா, வேல்யூ ஆஃப் குட்னஸ், செல்ஃப் சஃபிசியன்சி.
இதுதான் இதோட தீம்ஸ். இதில் ஆத்தர் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, மனிதர்களுக்குள்ளே நிறையவே குட்னஸ் இருக்குது, குட் கேரக்டர்ஸ் இருக்குது, அதே மாதிரி பேட் பிஹேவியரும் இருக்குது. பட் குட் கேரக்டர் வந்து வெளிப்படும் போது அவங்க ரொம்பவே தெய்வீகத்தன்மையுடையவங்களாக காணப்படுறாங்க. அவங்க வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுனால அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆழமான ஒரு பண்பு வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. அவங்க மனிதர்கள் வந்து அவங்க செய்கிற உதவியை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கிறது தான் அவங்களோட குட்னஸ், குட் ஹேபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மனிதர்களுக்குள்ளே நேச்சராக ஒரு இன்னர் பியூட்டி இருக்குது, அவங்களுக்கு ஒரு இன்னர் குட்னஸ் கேரக்டர் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேக்கன் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.